காங்கிரஸ் தலைவர்களை பத்தி இந்த அண்ணாமலை பேசுறாரு. இந்த அண்ணாமலை வந்து முதல்ல பாத்துக்கிடுங்க, ஒரு தகுதி இல்லாத தலைவர். அந்த அண்ணாமலை என்ன தகுதி இருக்கு? ஒரு ஒரு காவல்துறை அதிகாரியா இருந்தவர் அவர் வந்து அவரால் என்ன பண்ண முடியும்? எங்க காங்கிரஸ் கட்சியில தலைவர்லாம் தியாக தலைவர்களா இருக்கிறார்கள். ஒவ்வொரு தலைவரும் கேட்டு பாருங்க, அழகிரி தலைவர் எங்க தலைவர் ஐயா அழகிரி இருக்காரு, அவருடைய கால் தூசிக்கு வந்த ஆள் பெறுவாரா? ரெண்டு முறை சட்டமன்ற உறுப்பினர், ஒரு முறை பாராளுமன்ற உறுப்பினர், அந்த ஏரியாவில் சேர்மன், ஊராட்சி சேர்மனாக இருந்து அடிப்படையாக வந்தவர். நீ எதுலேருந்து வந்துட்ட கேட்குறேன் நான். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கட்சிக்கு வர்ற, ஒரே வருஷம், இங்கே ஆள் இல்லை பிஜேபியில், பிஜேபியில் ஆள் இல்லை, அதனால் உன்னை தூக்கி வந்து நிறுத்துறாங்க. நீ ரோடு ரோடாக கத்திட்டு இருக்கிற, தேவையில்லாமல் தண்ணி இல்லை, தண்ணியே இல்லாத இடத்துல ஒரு ஓட்டை போட்டில் ஏறி உட்காந்துட்டு சீனை போடுற. ஏன் மோடி பாரு, எங்கேயோ இறங்கி சும்மா அப்படி கை காமிக்கிறான், எதை கை காமிக்கிற, சோறை பார்த்து கை காமிக்கிறான். அதே மாதிரி தான் நீ இருக்கிற. நீ வந்து எங்கள் காங்கிரஸ் தலைவரை பேசுறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. நீ முதல்ல பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவனா? நான் கேட்குறேன், நீ என்னவா இருந்த கர்நாடகத்தில்? கர்நாடகத்தில் இருக்கும்போது என்ன பேசுன? தமிழக மக்களை பற்றி என்ன பேசுன? எனக்கு தமிழக மக்கள்லாம் ஒரு பொறுப்பு பொருளும் கிடையாது. நான் நம்பி வந்திருக்கேன் கர்நாடகம், இந்த கர்நாடகாவை தெய்வமாக நினைக்கிறேன், கோயிலை நினைக்கிறேன். எனக்கு தமிழகத்தை பற்றி கவலை இல்லைன்னு சொல்லி துரோகமாக பேசுன நீ தானே பேசுன, நாங்களாம் பேசணும். அதனால் எங்களுக்கு இந்த அண்ணாமலையை பற்றிலாம் கவலை இல்லை. அதாவது விபத்தில் ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒரு ஒன்று ரெண்டு எம்எல்ஏ வந்துட்டாங்க, கொஞ்சம் ஓட்டு வித்தியாசத்தில், அதனால் எங்களுக்கு ஒரு கவலையும் கிடையாது. ஆனால் அண்ணாமலை இன்னும் நீ உன் வாயை பொத்தலைன்னா நாங்கள் எங்களை மாதிரி கட்சியோட அடிமட்ட தொண்டர்லாம் இறங்கி உன்னை வேறு மாதிரி பண்ண வேண்டி வரும்.